ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து எதை பற்றி பார்க்குறாங்கன்னா, கிராமர் டாப்பிக்கை பற்றி பார்த்துட்ருக்கேங்க. என்ன விஷயம் இப்போ கிராமர் போடுறோம் அப்படின்னா, மெயின் விஷயம் ஏன்னா சிம்பிளான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் கிராமரும் ஒரு ஓவரலாக டச்சில் இருக்கணும் எல்லோரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கிராமரே வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப ரூல்ஸு ப்ளஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விதமாக வந்து இந்த கிராமர்ஸ் வந்து போட்டலான்னு பிளான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூவாக முடிஞ்ச அளவுக்கு போடுறேன், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி சரி வாங்க, இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து. ஸோ இந்த சென்டென்ஸ் காம்பினேஷன் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைசஸ் அண்டு கிளாஸஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நாமளும் நிறைய தான் பார்த்துருப்புங்க, ப்ரேசஸ் ப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியாது. கிளாஸஸ்ன்றது கூட நிறைய பேருக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை பற்றி தான் பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ப்ரேசஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ரேசஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஏ வேர்ட்ஸ் விச் மேக் ஏ சென்சஸ் பட் நாட் கம்ப்ளீட் சென்சஸ் இட் ஆஸ் ஏ நோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரேசஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும் which make a senses, அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சென்டென்ஸை வந்து வெளிப்படுத்தும், சரிங்களா. அந்த ப்ரேசஸ்ன்றது என்னென்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சென்டென்ஸை வெளிப்படுத்தும் பட் நாட் ஏ கம்ப்ளீட் சென்ஸ். ஆனால் அந்த உணர்வுபூர்வமானது வந்து பார்த்திங்கன்னா முடிகிற வகையில் இருக்காது. அதாவது அந்த சென்டென்ஸ், இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் உருவாக்கின அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற விதமாக இருக்காது, கம்ப்ளீட்டாக இருக்காது அந்த உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆஸ் ஏ நோ சப்ஜெக்ட், அதில் என்ன இருக்காதுன்னா சப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது சி இஸ் ஏ உமன் ஆஃப் ஏ கிரேட் பியூட்டி, ஸோ இதில் ஆஃப் கிரேட் பியூட்டி அப்படின்றது என்னென்னா, இஸ் அன் மேக் ஏ சென்சஸ், ஒரு உணர்வு. அதாவது எப்படின்னா, கிரேட் பியூட்டி, பியூட்டிலே ரொம்ப கிரேட் பியூட்டி அப்படின்றது என்னென்னா ஒரு உணர்வு, அந்த அழகுலேயே ரொம்ப ஒரு உணர்வாக இருக்கிறத வெளிப்படுத்துது. ஆனால் அதில் என்ன ஒரு இல்லைன்னா, ஒரு கம்ப்ளீட் மீனிங் அதில் இல்லை, கிடையாது. அதே மாதிரி இதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணாது, வராது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா அந்த ப்ரைசஸ் அப்படின்றது, சரிங்களா. வி ஷுட் நோ, இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், வி ஷுட் நோ ஹவு டு பிஹேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு பிஹேவ் அப்படின்றது என்னென்னா, இதில் ப்ரைசஸ், ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வித்தவுட் மீனிங், அதில் எந்த ஒரு மீனிங்கும் வராது, சரிங்களா. இதுதான் வந்து என்னென்னா ப்ரேசஸ் அப்படின்றது. செகண்ட் ஒன்று என்னத்தை பற்றி பார்க்குறாங்கன்னா, கிளாஸஸ், சரிங்களா. கிளாஸஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். என்னன்னு பாருங்கள், ஏ கிளாஸஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் இஸ் ஒன்லி ஏ பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். இட் ஹேஸ் ஏ சப்ஜெக்ட் அண்ட் இஸ் ஏ அண்டு பட் ஸ்டில் இட் டஸ் நாட் மேக் ஏ கம்ப்ளீட் சென்ஸ் வித்தவுட் த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கால்ட் இஸ் அன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அதாவது ஏ கிளாஸஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், கிளாஸஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும் பட் இட் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். அது ஆனால் எப்படி இருக்குமா, ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஏ சப்ஜெக்ட், அதில் என்ன இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது ப்ரேஸில் வந்து என்ன இருக்காதுன்னா சப்ஜெக்ட் இருக்காதுன்னா, ஆனால் கிளாஸில் என்ன இருக்குமா, சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இட் டஸ் நாட் மேக் ஏ கம்ப்ளீட் சென்ஸ் பட் ஸ்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டே இருந்தாலையும் கூட அது என்ன பண்ணாது, கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கே தராது, சரிங்களா. வித்தவுட் த பிரின்சிபல்ஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், வித்தவுட் த பிரின்சிபல்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக ப்ரொசீஜர் ஆகணும் அப்படின்னா அதில் ஸ்பார்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் இல்லையா, நவுனு வெர்பு அட்வெர்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து மேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது ஐ டோன்ட் நோ வேர் ஹீ லிவ்ஸ். ஸோ இதில் ஹீன்றது என்னென்னா சப்ஜெக்ட், சரிங்களா. இதில் வேர் ஹீ லிவ்ஸ் அப்படின்றது தான் வந்து என்னென்னா கிளாஸஸ். ஸோ இதில் அந்த ஈன்றது சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸில் என்ன வந்திருக்கு, அந்த சப்ஜெக்டும் வந்திருக்கு. ஸோ மேலே படித்து இல்லையா டெஃபினேஷனில், ஸோ அந்த சப்ஜெக்டும் வந்திருக்கு இதில்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர் ஹி லீவ்ஸ் அப்படின்றது என்னென்னா வித்தவுட் மீனிங், அதில் எந்த ஒரு மீனிங் தரல சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வி ஷுட் ரிமெம்பர் குட் வேர் எவர் வி குட். ஸோ இதுலேயும் பாருங்கள் வேர் எவர் வி குட் அப்படின்றது என்னென்னா விது சப்ஜெக்ட்டு, ஸோ கோ வேர் எவர் வி கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா வித்தவுட் சப்ஜெக்ட் இல்லாமல் முன்னாடி இருக்கிற அந்த இது மட்டும் தான் வந்திருக்கு சரிங்களா. ஆனால் அந்த கிளாஸஸ் வந்து என்ன வந்திருக்கு சப்ஜெக்டும் வந்திருக்கு. ஸோ அதை தான் சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸஸ்லேயே வந்து டைப் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு கிளாஸஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா பிரின்சிபல் கிளாஸஸ், பிரின்சிபல்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், அல்லது மெயின் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இண்டிபெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மூணுமே சேர்த்தனாலே ஒன்று தான். ஸோ இன்னொன்று என்னென்னா சபார்டினேட் கிளாஸஸ் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விதமாக வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலான்னா பிரின்சிபல் கிளாஸஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் கிளாஸஸ் அப்படின்றது என்னென்னா மெயின் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மெயின் கிளாஸஸ்ன்றது என்னென்னா ஒரு சென்டென்ஸோட மெயின் பார்ட் இது தான் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதில் ஃபினேட்டிவ் வெர்ப்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஃபினேட்டிவ் வெர்ப்ஸ்னு என்னது வெர்பு கண்டிப்பாக என்ன பண்ணும் அதில் வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் அது கூட இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறோம்னா இட் கேன் மேக் ஏ கம்ப்ளீட் சென்ஸ். இது வந்து இது மாதிரி வர்றதுனால ஒரு கம்ப்ளீட்டு மீனிங்கை தரும் சரிங்களா. ஸோ மெயின் கிளாஸஸ்ன்றது என்னென்னா ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரும், அதில் சப்ஜெக்டும் வரும், அதே மாதிரி வெர்பும் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மெயின் கிளாஸ் அப்படின்றது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா சி ரோட் ஏ லெட்டர். இதில் பாருங்கள் சின்றது சப்ஜெக்ட், ரோட்ன்றது வந்து வெர்பு, ஏ லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட் சரி இதில் வந்துருச்சிங்களா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சி இஸ் ஏ பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸஸ். சி இஸ் ஏ பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இந்த கிளாஸ்லேயே வந்து பெஸ்ட் கேர்ள் யாருன்னா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து சப்ஜெக்டும் வந்துருச்சு, வெர்பும் வந்துருச்சு, ஆப்ஜெக்டும் வந்திருக்கு இல்லையா அதுதான். நெக்ஸ்ட் ஒன்று எதுனா சபார்டினேட் கிளாஸஸ், அதாவது சபார்டினேட் கிளாஸஸ் என்னன்னு சொல்லலாம்னா டிபெண்டன்ட் கிளாஸ்னு வந்து கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துங்கன்னா ஸோ மெயின் கிளாஸை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வரும். மெயின் கிளாஸை ஃபாலோ பண்ணி வரும். மெயின் கிளாஸ் இல்லை அப்படின்னா இந்த சபார்டினேட் கிளாஸ்க்கு வந்து மீனிங் இருக்காது. ஓகே கிளியர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். Though I am poor அப்படின்றது என்னென்னா சபார்டினேட் கிளாஸஸ். ஸோ இதில் மெயின் கிளாஸஸ் என்னென்னா ஐ ஆம் ஹாப்பி, அதில் சப்ஜெக்ட் இருக்கும், எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி அப்படின்ற அந்த இது இல்லைன்னா தோ ஐ ஆம் புவர் அப்படின்றதுக்கு மீனிங் இருக்காது சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெயின் கிளாஸ் அதை என்ன பண்ணி வரும் டிபெண்ட் பண்ணி வரும் சரியா. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் பார்க்குறது எதை பற்றி பார்க்கணும்னா சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னன்னு பற்றி பார்ப்போங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு அதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கணும் அது பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸஸ்னால் என்னென்னு தெரியணும், ப்ரேஸ்னால் என்னென்னு தெரியணும் சரிங்களா. அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ யூஎஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.